நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 17 வேற்று கிரகவாசிகள் தொடர்போடு உலகை ஆளும் எண்ணத்தோடு ஹிட்லர் உருவெடுக்கிறார். மற்றொரு இனம் நாகர்கள் இடும் கட்டளைகளை நிறைவேற்ற ஹிட்லரை எதிர்த்து உலகை ஆளும் போட்டியில் களம் காணுகிறது. அதுவரை அன்றைய காலகட்ட மனித கலப்பின நாகர்கள் நாகர்களோடுதான் தொடர்பில் இருந்தனர். ஹிட்லர்தான் அன்றைய காலகட்டத்தில் முதல் நேரடி வேற்று கிரகவாசி தொடர்பாளர். எனவேதான் அசாத்திய நம்பிக்கை அவருக்கு பல கோடி உயிர்களையும் மதிப்பிட முடியாத வளங்களையும் பலியாக்கிய கொடுமையான இரண்டாம் உலக போருக்கு முழுக்காரணம் என்று ஆட்காட்டி விரலை நீட்டினால் அதற்கு முன் இருப்பவர் ஹிட்லராகத்தான் இருக்கும். ஹிட்லரின் நாசிப்படையை பற்றி நீங்கள் அறிந்திடாத சில தகவல்கள் உங்களுக்காக. ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்தது வெறும் 11 வருடங்கள் தான். 1934-1945. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனியின் வளர்ச்சி அசாத்தியமானது. அவர்கள் செய்த ஆராய்ச்சிகள், கண்டறிந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் புதிதாகவும் யாருக்கும் புரியாத புதிராகவும் இருந்தன. அமெரிக்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கிய சில விமானங்கள், ஏவுகணைகள், உளவு விமானங்கள் எல்லாம் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஜெர்மன் பயன்படுத்தியவை. ஜெர்மனியின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அன்றைய வல்லாதிக்க நாடுகளை குலை நடுங்க வைத்தது என்று கூறினால் அது மிகையாகாது. அப்படி என்ன தொழில்நுட்பம்தான் ஜெர்மனியிடம் இருந்தது என்று கேட்கிறீர்களா? இன்று உலகம் முழுவதும் பெருவரியாக பயன்படுத்தப்படும் துப்பாக்கி வகைகளில் மிக முக்கியமான ஒன்று அசால்ட் ரைஃபிள் வகை இயந்திர துப்பாக்கி. அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் AK-47 ரக துப்பாக்கி. இதனை 1949 ஆண்டு சோவியத் இராணுவம் உருவாக்கிய AK-47 என்று பெயரிட்டனர். இது நிறைய பேருக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அசால்ட் ரைஃபிள் வகை துப்பாக்கியை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் ஜெர்மனியின் நாசிப்படையினர். 1944 இதனை உருவாக்கி ASTG-44 என்று பெயரிட்டு இரண்டாம் உலக போர்களில் பயன்படுத்தினர். அதற்கு பிறகு 1964 கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்க M16 என்ற அதிக சக்தி கொண்ட அசால்ட் ரைஃபிள் வகை துப்பாக்கியை அறிமுகப்படுத்தி பெருமை பீத்துக் கொண்டது. இன்று இருக்கக்கூடிய அத்தனை அசால்ட் ரைஃபிள் வகை துப்பாக்கிகளுக்கு முன்னோடிகள் ஜெர்மனியின் நாசிப்படை. உலகமே இரண்டு அணிகளாக பிரிந்து நீயா நானா என்று கடுமையான இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த போது சோவியத் ரஷ்யா தன் T-34 வகை பீரங்கிகளை நாசிப்படைக்கு எதிராக களமிறக்கியது. T-34 பீரங்கிகளின் தோட்டாக்களை நாசிப்படையால் சமாளிக்க முடியவில்லை. செய்வதறியாமல் விழித்துக் கொண்டிருந்த ஹிட்லருக்கு ஒரு யோசனை. போர்படை தளபதியை அழைத்து தயாரிப்பு பணியில் இருந்த Tiger II பீரங்கியை களத்தில் இறக்கும்படி உத்தரவிட்டார். சரியாக சோதனை கூட செய்யப்படவில்லையே, இதனை களத்தில் இறக்க சொல்கிறாரே என்று தன்னுள் எழுந்த கேள்வியை வெளிக்காட்டாமல் உத்தரவிட்டார் அந்த தளபதி. Tiger II பீரங்கி களத்தில் இறக்கியது. நிலை தலைகீழானது. எதிரிகள் படை திணறின. இதனை எதிர்க்கும் அளவுக்கு அமெரிக்க மற்றும் இங்கிலாந்திடம் கூட அன்றைய தினம் பீரங்கிகள் இல்லை. பீரங்கிகள் என்றால் சங்கிலி சக்கரத்துடன் அங்கும் இங்கும் சென்று போரிடுவதைதானே பார்த்திருக்கிறோம். ஆனால் நாசிப்படை உருவாக்கிய Borjardenswaffe 3 என்ற பீரங்கி அசையாமல் ஒரே இடத்தில் இருப்பதைப் போல மலைச்சரிவில் வடிவமைக்கப்பட்டது. பார்ப்பதற்கு பெரிய துப்பாக்கி போல் தோன்றும். இதிலிருந்து புறப்படும் தோட்டாக்கள் பல கிலோமீட்டர்கள் தூரம் வரை பாய்ந்து தாக்கும். May 19, 1944 நடந்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர்கள் வரை சீறி பாய்ந்து தாக்கியுள்ளது. அதன்பின் சில குறைகளை சரிசெய்து மீண்டும் July 19, 1944 சோதனை நடத்திய போது 93 கிலோமீட்டர்கள் வரை குறுதவராமல் தாக்கியுள்ளது. சரி, பேரங்கி பட்டியல் முடிந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை இல்லை, மேலே கூறிய அத்தனைக்கும் அப்பன் ஒன்று அடுத்து வரவிருக்கிறது. டோரா அண்ட் குஸ்தாவ் ரேல் கேனன்ஸ். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இதுதான் உலகின் மிகப்பெரிய பீரங்கி இன்று வரை. அதன் கேலிபர் அதாவது சுடுகுழலின் விட்டம் மட்டுமே 31.5 அங்குலம் என்றால் மற்றவைகளை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். நகர்ந்து சென்றால் ஒரு மலைக்குன்று நகர்வதைப் போல் இருக்கும். இதனை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அப்படியே கொண்டு செல்ல முடியாது. அதனை சிறு சிறு பாகங்களாக பிரித்து எடுத்துச் சென்று தேவையான இடத்தில் கோர்த்து கொள்ள வேண்டும்.
இந்த வேலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4000 போர் வீரர்கள் பயன்படுத்தப்பட்டார்களாம். இதில் பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டாவின் எடை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 4800 கிலோ. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய தோட்டாவை வைத்து தாக்கினால் எவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். கடும் பாறைகளுக்கு நடுவே 100 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்களையே இதனை கொண்டு தாக்கி தும்சம் செய்ய முடியுமாம். அது மட்டுமல்ல, இதனை கொண்டு 145 கிலோமீட்டர் தூரம் வரை குறிவைத்து தாக்க முடியுமாம். எதிரிகளின் போர் விமானங்களிடமிருந்து இந்த பீரங்கியை பாதுகாக்க பெரும் படையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரி, தரைவழி தாக்குதலை முடித்துக் கொண்டு வான்வழி தாக்குதலுக்கு வருவோம். இரண்டாம் உலக போரில் கடுமையான வான்வழி தாக்குதல் நடந்தது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதில் நாசிப்படை பயன்படுத்திய புதிய தொழில்நுட்பங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தொடரும்.